வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்களாக அந்த டூர் விளாக் நிகழ்ச்சிகளாக போட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் உங்களை நேரடியாக சந்தித்து பேசி ரொம்ப நாளாச்சு. ஸோ அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சி போகலாம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு திரு ஓட்டில் அந்த பிச்சை எடுப்பாங்க இல்லையா, அதில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அழுக்கு பிடிச்ச உடை, கறி பிடிச்ச அந்த திருவோடு, இதுதான் அவன் சொத்து. இதை வச்சு அதில் கிடைக்கக்கூடிய 50-100 வச்சு அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவன் யாரை பார்த்தாலும் பிச்சை கட்டுறது அப்படி மூஞ்சிங்க யாரும் நின்றுறது வழக்கம். அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது இவன் வழக்கம் போல் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி அவர் மூஞ்சிக்கு நேரம் நெட்டி சாமி ஏதாவது பிச்சை போடுங்க. அவர் இவனையும் அந்த ஓட்டையும் மாறி மாறி பார்த்தார். இன்னும் அவன் இப்படி இருக்கானே, இவ்வளவு அழுக்கு பிடிச்ச இதுவாக இருக்கானே, இவரு கறி போட கறி பிடிச்ச ஓட்டு ஓட்டை கையில் வச்சிருக்கானு. இந்த ஓடு உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சாமி, எங்கள் அப்பாவுக்கு அப்பா தாத்தா வந்து யாரோ ஒரு மகானை போய் பார்த்துருக்காரு பொழப்பு வழி இல்லைன்னு சொல்லி, அவர் என்னென்னா இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்படி பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அட பாவிகளா, மூணு தலைமுறையா, அதாவது தாத்தா அப்பா அப்புறம் நீ, இப்படி மூணு தலைமுறையா இந்த ஓட்டை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சாமி, நாங்கள் என்ன செய்ய முடியும், இந்த ஓட்டை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அப்புறம் அந்த சாமியார் வந்து இந்த ஓட்டையும் அவனையும் மாறி மாறி பார்த்தார். படக்குன்னு அவன் கையிலேருந்து இந்த ஓட்டை பிடுங்கினார். அவன் உடனே ஐயோ சாமி, ஒரு பிடிங்கிட்டு ஓடிடுவார் மதிக்கிட்டு, ஐயோ என் ஓட்டை கொடுத்துருங்க தயவுசெய்து, நான் இதை வச்சா பழச்சிக்கிட்டு இதை போய் நீங்கள் பிடிங்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டான். ஒரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், கீழே இருந்த ஒரு கல் எடுத்து அந்த ஓட்டை அப்படியே சுரண்ட ஆரம்பித்தார். அவன் இன்னும் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ ஐயோ, ராசியான ஓடு சாமி, இந்த ஓட்டை போய் இப்படி உடைக்கிறீங்களே, ஓட்டை போட்டிங்கன்னா நான் இப்படி பிச்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் குய்யோ முறையை கதை ஆரம்பித்தான். அவர் அதை பற்றிலாம் கவலைப்படல, அவர் கரகரகரகரும் தைக்க ஆரம்பித்தார். திடீர்னு பார்த்தா அதாவது மஞ்சள் கலரில் பொண்ணு மின்ன ஆரம்பிச்சிருச்சு, தங்கம். அந்த ஓடு இருக்க ஓடு அது வந்து தங்கம். ஆனால் பாவிகளா, உன் கையில் என்ன இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே அவனே வெக்ஸ் ஆகிட்டான். ஆக ஒரு தங்க ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு நாம மட்டும் இல்லை, நம்ம அப்பா வேற தாத்தா வேற அத்தனை பயிருக்கும் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சி தூணு காரி துப்பிட்டான். அவனுக்கே வெக்கமாக போச்சு, தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி. உடனே அந்த சாமியார் சொன்னார், போப்போ இனிமேலாச்சும் இந்த ஓட்டை வச்சு பொழைச்சிட்டு போ, மூணு தலைமுறைக்கு முன்னாடியே பணக்காரர்களாக வாழ்ந்துருக்க வேண்டிய நீங்கள் பிச்சைக்காரங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமேலாச்சும் போய் நல்லபடியாக இதை வச்சு பொழப்பு நடத்தி வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். என்ன நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை நம்ம விலை கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது நடந்துச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சில நாடகங்கள்லாம் போட்டாங்க, அதில் காற்றை விலை கொடுத்து வாங்குற மாதிரி, விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரும்னு அந்த நாடகத்தில் போட்டாங்க. அது இப்போ வந்திருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் ஆக்சிஜனுக்காக எவ்வளோ பாடுபட்டு காசு கொடுத்து கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன காரணம், நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு தங்க உலகம், அந்த உலகத்தை ஒழுங்காக முறையாக பயன்படுத்தாமல் எவனோதானு பயன்படுத்தி கறி பிடிக்க வச்சு அதில் பிச்சைக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையாக அழகாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் காற்று இதெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளே ஆக்கிட்டோம். ஓ, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை செல்வங்களை, இயற்கை வளத்தை நாம் சரியான முறைப்படி பயன்படுத்தி அது நமக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிற பொறுப்பும் இருக்குது. அப்படி இல்லாத வச்சு தெரியும் நம்ம கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிலையை தவிர்ப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம் கையில் உள்ள அந்த தங்க உலகத்தை போற்றி பாதுகாப்பது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை என்பதை நான் இந்த கதையுடைய சூட்சமம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.